எல்லோருக்கும் வணக்கம். அரசு இந்த கொரோனாவிற்காக பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இருந்தபோதிலும் மக்கள் இன்னும் சற்று விழிப்புணர்வு இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இளைஞர்கள் உட்பட இந்த கொரோனாவின் வைரஸோட விபரீதம் அப்போதுதான் வெளிப்பட்டு கொண்டு வருகின்றது. பலவிதமான மக்கள், பல்வேறு மக்கள் உயிரிழந்து பல மக்கள் இன்று உயிர்களை இழந்து நிற்கின்றார்கள். இந்த சமயத்தில் நமது நண்பர்கள் அனைவரும் வெளியே செல்லாமல், வெளியே சென்றாலும் முகக்கவசம் அணிந்து மிகவும் ஜாக்கிரதையாக வெளியே சென்று வர வேண்டுமென்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா வைரஸிலிருந்து விடுபடுவதற்காக ஒரு சிறிய கஷாயம் செய்து வீடியோவாக நான் முயற்சித்திருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் இதுபோன்று சிறிய கஷாயம் ஒன்று ரெடி பண்ணி அனைவரும் மருந்துமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கஷாயம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பது நான் தற்போது கூறுகிறேன். சுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு மிளகு, ஒரு 10 மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் பிறகு பனங்கற்கண்டு தேவையான அளவு, எத்தனை பேருக்கு வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் பனம் கற்கண்டு, தேவைப்பட்டால் எலுமிச்சம்பழம் ஒரு அரைப்பகுதி மட்டும் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். கொத்தமல்லி தனியா இருந்தால் அதை சேர்த்துக்கொள்ளுங்கள். கொத்தமல்லி கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளை மட்டும் தயார்படுத்தி கொண்டு முடிந்தவரை நான் செய்வது போல் அம்மியில் அரைத்து செய்தாலும் செய்யலாம். இல்லை என்றால் மிக்சியில் அரைக்க வேண்டும் என்றால் சுக்கு சற்று கடினமாக இருக்கும். அம்மியில் தட்டி கொண்டு திரும்ப பிறகு மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் அரைத்து ஒரு பாதி அளவு அளவிற்கு அரைத்து வைத்து கொள்ளுங்கள். வெந்நீர் சுட வையுங்கள். வெந்நீரை சிறிதளவு கொதிக்க வைத்து தேவையான அளவு, அரை டம்ளர் 4 பேருக்கு வேண்டுமேயானால் ஒரு 2 டம்ளர் தண்ணீர் வெந்நீர் போட்டு கொள்ளுங்கள். அதிலே நாம் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த பொடிகளை அதில் போட்டு ஒரு 2.5 டம்ளர் வெந்நீர் இருந்தது ஒரு 1.5 டம்ளர் அளவு வரும் வரைக்கும் நன்கு காய்ச்சி வடித்து பிறகு சிறிதளவு ஆற வைத்து அனைவரும் பருகி கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான, ரொம்ப மிகவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு அனைவருக்கும் தேவையான முக்கியமான ஒரு கஷாயம். இதை மனதில் வைத்து கொண்டு அனைவரும் இதை பருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு நீராவி பிடித்தல். நீராவி பிடிக்கும் முறை தைல இலையை மற்றும் பிறகு மஞ்சள் பொடி இவை இரண்டும் சேர்த்து கொதிக்க வைத்து அதில் காப்பித்தூள், காப்பி பொடி சிறிதளவு கூட சேர்த்து கொள்ளலாம். இவை அனைத்தையும் மூன்றையும் போட்டு கொதிக்க வைத்து சிறுவர்கள் மிகவும் கவனமாக நீராவி பிடிக்க வேண்டும். மூக்கிலே திடீரென ஏறிக்கொண்டால் அவர்களுக்கு மூச்சுத்திணறல் ஒரு மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஆவி அடிப்பதும் தாங்காது. பெரியவர்களும் ஓரளவுக்கு தேவையான அளவு
தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நீரவி டெய்லி தினமும் இருமுறை பிடிப்பது மிகவும் நல்லது. நீராவி பிடிப்பது ஒரு மிகவும் நல்லது. இந்த கொரோனாவில் இருந்து நாம் அதிகமாக வெளியில் சுற்றி தெரியாமல் அரசு மருத்துவமனைக்கு பிற மருத்துவமனைக்கும் செல்ல முடியாத சூழ்நிலை இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மிகவும் கவனமாக அனைவரும் வீட்டிலேயே இருந்து கொண்டு, வீட்டில் இருந்தால் மட்டும் பத்தாது, இது போன்ற கஷாயம் வைத்து குடிக்கும் முறைகள் மற்றும் பிறகு தினமும் இருமுறை போதுமான அளவிற்கு மட்டும் நாம்